ரயில்வேயின் உலா ரயிலில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு காசி சிறப்பு யாத்திரை 11 நாட்கள் சிறப்பு யாத்திரை வரும் அக்டோபர் 10 அன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு செல்கிறது. முன்பதிவுக்கு 7305858585. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த யுகத்தில் பிறந்திருக்கிறாங்க, இந்த யுகத்தில் பிறந்திருக்கிறாங்க, ராஜ யுகத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. உண்மையிலே அந்த யோகம் அப்படின்னா என்ன சார்? ஜாக்பேக் அடிக்கும் ராசிகள் யோகம் அடிக்கும், ராஜயோகம் அடிக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு கண்டிப்பாக கிடையாது. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. என்னுடைய கண்ணோட்டத்தில் அது நிச்சயமாக நான் அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நாம யோகம் தான் பேசும். ஆயுஷ்மான் அப்படின்னு ஒரு நாம யோகத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாருன்னா 200% நான் சொல்கிறேன், சேலஞ்சாக சொல்கிறேன். எவ்வளோ பெரிய ஒர்க்கில் கிங்காக இருந்தாலும், ஒரு மேனேஜ்மெண்ட்டில் பவராக இருந்தாலும், அவர் 10th பலமாக இருந்தாலும், 10th குரு பார்த்தாலும், 10th வளர்பிறை சந்திரன் பார்த்தாலும், 10th அதிபதி திக்பலம் பெற்றாலும், இப்படி எவ்வளோ நல்லா சொல்லலாம், ஆனால் அவர் பிரச்சனை உண்டு. சரபேஸ்வரர் பூஜை முடிஞ்ச பிறகு இந்த ரட்சை கட்டுவாங்க, இதை யார் வேணாலும் நீங்கள் கட்டிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. முடி வெட்டுற கடைக்கு உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா அவுத்து போட்டுருங்க. என்ன ரீசன் சார் அது? ஒரு முடி வெட்டுற கடைக்கு போயிட்டு வந்தால் அந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த கை, முடி வெட்டுற கடையில் கத்திரிக்கோளும் சீப்பும் குளத்தங்கரைங்களுக்கு காரியம் செய்ய எடுத்துகிட்டு போவாங்க. அதே கத்திரிக்கோளும் கத்தியும் உங்களுடைய தலையில் போட வைக்கும் பொழுது உங்கள் பாடி நெகட்டிவாக மாறும். உங்கள் பாடி மேலே இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் நெகட்டிவாக மாறும். இப்போ யோகமான காலகட்டம் யாருக்கு தெரியுமா? வீட்டில் படுத்துட்டு இருப்பாரு, வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும், வேலைக்கே போக மாட்டான், இவன் உருப்படவே மாட்டான்னுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா டிப்டாப்பாக காலைல 7 மணிக்கெலாம் வேலை கிளம்பி போவார். திருதி என்ற ஒரு யோகத்தில் பிறந்தவர்கள் எப்பவுமே முன்னோர்கள் ஒன்று வச்சுருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு ப்ளஸ்னா இன்னொருத்தவங்களுக்கு மைனஸ், அப் அண்ட் டவுன் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கும். நார்த்தில் ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னா சவுத்தில் ஒருத்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுதுன்னு அர்த்தம். இதுதான் இறைவனுடைய சூட்சம். இது பெரிய விஷயத்த சிம்பிளாக சொல்கிறதுனால சில பேருக்கு புரியாது. ஒரு 2 யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைக்கு பிரச்சனை இருக்குதுன்னா இறைவன் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணோம்ல, ஃபில் பண்ணோம்ல, அப்போ 2 பேருக்கு என்ன இது பண்ணுவார்னா யோகா, வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு. அவ்வளோதான் விஷயம், இதுதான் உண்மை. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்தில் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த யோகத்தில் பிறந்திருக்கிறாங்கப்பா, ராஜயோகத்தில் பிறந்திருக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த யோகம் அப்படின்னு என்ன, எதை யோகம்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கிறது உண்டு. அந்த சந்தேகத்துக்கான பதிலை கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி வந்து ALP சம்பத் சுப்பிரமணிய அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். சார், நான் சொன்ன மாதிரி வந்து நிறைய பேருக்கு யோகம் அப்படின்ற வார்த்தைக்கு பின்னாடி என்ன அர்த்தம் முடிஞ்சிருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த யோகத்தில் பிறந்திருக்கிறாங்க, இந்த யோகத்தில் பிறந்திருக்கிறாங்க, ராஜயோகத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. உண்மையிலே அந்த யோகம் அப்படின்னா என்ன சார்? இப்போ 27 நட்சத்திரம் இருக்கிற மாதிரி 27 நாம யோகம்னு ஒன்று இருக்குது. ஓ, நாம யோகம். இப்போது உங்கள் நட்சத்திரம் என்னன்னு கேட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்க. ஆமாம். உங்கள் நாம யோகம்னான்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியாது. தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது நாம யோகம்னு ஒன்று இருக்குது. அதுதான் நாம யோகத்துடைய யோகம் என்ன அப்படிதான் நம்ம பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஜாக்பேக் அடிக்கும் ராசிகள் யோகம் அடிக்கும், ராஜயோகம் அடிக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு கண்டிப்பாக கிடையாது. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. என்னுடைய கண்ணோட்டத்தில் அது நிச்சயமாக நான் அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நாம யோகம்தான் பேசும். நாம யோகம்தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதான் பதில். அந்த ஞாம யோகத்தில் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒருத்தர் ஆயுஷ்மான் நாம யோகத்தில் பிறந்திருக்காருன்னா அடுத்த 1.5 வருஷம் வேலை இருக்காது, வேலையில் பிரச்சனை இருக்கு அவருக்கு. 27 நாம யோகத்தில் ஆயுஷ்மான் அப்படின்னு ஒரு நாம யோகத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாருன்னா 200% நான் சொல்கிறேன், சேலஞ்சாக சொல்கிறேன். எவ்வளோ பெரிய ஒர்க்கில் கிங்காக இருந்தாலும், ஒரு மேனேஜ்மெண்ட்டில் பவராக இருந்தாலும், அவர் 10th பலமாக இருந்தாலும், 10th குரு பார்த்தாலும், 10th வளர்பிறை சந்திரன் பார்த்தாலும், 10th அதிபதி திக்பலம் பெற்றாலும், இப்படி எவ்வளோ நல்லா சொல்லலாம், ஆனால் அவர் பிரச்சனை உண்டு. இதுதான் நம்ம ஜோதிடத்தில் நம்ம சொல்கிற எக்ஸ்ட்ரீம் லெவல் பலன். உண்டுனா உண்டு. ஆயுஷ்மான் யோகத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாருங்க, இப்போ என்ன பண்ணலாம் அந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும், எல்லாருமே வந்துடும். இப்போ இந்த கேள்வி என்ன, 4.5 ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இப்போ கோயம்பேட்டில் குறுங்காலீஸ்வரர் சிவன் கோயில்னு ஒன்று இருக்குது. யாருக்குன்னு நிறைய பேருக்கு வந்து கோயம்பேட்டில் இப்படி ஒரு சிவன் கோயில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சென்னை வாசிகளுக்கு தெரியும், கோயம்பேட்டில் அற்புதமான சிவன் கோயில், பஸ் ஸ்டாண்டு ஒட்டியே குறுங்காலீஸ்வரர்,
அங்கே சரபேஸ்வரர் இருக்கார். அதேமாரி மாடம்பாக்கத்தில் தேனுபுரீஸ்வரர் கோவிலில் சரபேஸ்வரர் இருக்கார். அந்த சரபேஸ்வரர் பூஜையில் கலந்துக்க சொல்லுங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நேயர்கள். உங்களுடைய ஜாதகத்தில் நாம யோகம், யோகம்னு ஒன்று இருக்கும், அந்த யோகத்திலே ஆயுஷ்மான் அப்படின்னு வரணும், இல்லைன்னா துருவம், ரெண்டு யோகம் சொல்லியிருக்கேன், ஆயுஷ்மான் துருவம். இந்த ரெண்டு யோகத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக வேலையில் பிரச்சனையை சந்திச்சுப்பீங்க. இது நிறைய விதிமுறைகள் இருந்தாலும் மக்களுக்கு எளிதாக புரியணுன்ட்டு இதோடு நிப்பாட்டிக்கிறேன். ஆயுஷ்மான் துருவம் ஆகிய யோகத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த 1.5 வருஷம், இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும் பிரச்சனை, ஸ்டார்ட் ஆகி ஒரு மாதம் இருக்கும். இது முடியறதுக்கு 16 மாதங்கள் ஆகும். இந்த 16 மாதங்கள் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமையிலே நிச்சயமாக அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரபேஸ்வரர் பூஜையில் கலந்துக்குங்க, நிச்சயமாக மாறும். இப்போது நிறைய பேர் அறிவியல் ரீதியாக பேசுகிறவங்களாம் சொல்லுவாங்க, கோவில் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க, ஆன்மீகத்தில் நம்பி கோவிலுக்கு போயிட்டு வந்தால் எப்படி வாழ்க்கை மாறும் கேட்குறது உண்டு தானே சார். இப்போ நேற்று நைட்டு நான் 11 மணிக்கு என்னுடைய நண்பர்கிட்ட பேசுகிறேன், அவங்க தொப்பூர் தர்கா போயிருக்காங்க, போயிட்டு கணவன் மனைவியோடு போயிருக்காங்க. அவங்க கோவிலில் ஒர்க் பண்ணுறாரு, அவங்க வீட்டுக்கார் ஆக்சுவலி கோவிலில் உள்ள கருவறையில் ஒரு கோவிலில் அர்ச்சகராக ஒர்க் பண்ணுறாரு. அவர் போயிருக்காரு. அவர் நைட்டு 11 மணிக்கு எனக்கு மெசேஜ் போட்டார், எனக்கு ஃபோன் பண்ணல, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு போட்டார். எதுக்குன்னு நான் போட்டேன், சொல்ல வார்த்தைகள் இல்லை அப்படின்னாரு. கேன் ஐ கால் யூன்னு போட்டேன், எஸ்ன்னு போட்டார், கால் அடித்தேன், பேசினேன் நைட்டு 11 மணிக்கு. ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பணம் ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்காரு, அந்த பணத்தை வாங்கினவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபோனெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட்டார். இவர் போயிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, கேஸ் கொடுத்துருக்கார், கேஸ் கொடுத்துருக்காரு. 8 வருஷம் அந்த நபர் எங்கே இருக்காருனே கண்டுபிடிக்க முடியல. அந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தர்காவுக்கு போய் உக்காஞ்சிருக்கார், தொப்பூர் தர்கா உக்காஞ்ச வித்தின் 5 நிமிஷத்தில் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்திருக்கு, நீங்கள் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மேலே கேஸ் கொடுத்துருக்கீங்க, அந்த நபரை நாங்கள் பிடிச்சிட்டோம், ஸ்டேஷனுக்கு வாங்கினேன். இதை வந்து என்னுடைய நண்பர்கிட்ட அவர் பகிர்ந்திருக்கார். எதுக்காக பகிர்ந்தாருன்னா, இந்தமாரி என் நண்பர் சொல்லியிருக்காரு, சம்பத் சுப்பிரமணியனுடைய நெருங்கிய நண்பர் தான் நான். இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது நீங்கள் எப்படி வந்தீங்க, நீங்கள் எப்படி வந்தீங்க, நம்ம எதர்ச்சியாக பேசிக்கும்போது சொல்ல, சம்பத் சுப்பிரமணியனுடைய நண்பர் நானான்னு சொல்லியிருக்கும்போது, யா அவர்கிட்ட சொல்லிவிடுங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, மறுபடியும் அவர் வந்திருக்கார் அடுத்த வாரம், இந்த மாதிரி எனக்கு நடந்தது, நான் வாரம் வரேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, ஒரு ஹிந்து ஒரு கருவறைக்குள்ளே வந்து கோவிலில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு தர்காவுக்கு போக சொல்லி எப்படி நீங்கள் வந்து பரிகாரமாக சொன்னீங்க சார்? இப்போது ஒரு ஹிந்து, ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்டின், எடுத்துப்போம் மூணு பேருக்கும் அந்த இரும்பு ராடு இருக்குல்ல, கம்பி எடுத்து குத்திடலாம் காலில், செப்டிக் ஆகிடுமா. இப்போ டிடி இன்ஜெக்ஷன் போடணும், இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி டிடி இன்ஜெக்ஷன் போடுவீங்களா? முஸ்லீமுக்கு ஒரு மாதிரி டோஸு, கிறிஸ்டினுக்கு ஒரு மாதிரி டோஸு, இந்துக்கு ஒரு மாதிரி டோஸ், எல்லாருக்கும் ஒரே மாதிரி. இப்போ சுகர் வந்துருச்சு எல்லாருக்கும், மெட்ஃபார்மின் மாத்திரை 5 ஒரே மாதிரி கொடுப்பீங்களா, மாற்றி கொடுப்பீங்களா? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இது எல்லார் உடம்புலையும் ஒரே மாதிரி இருக்கா, மாறி இருக்கா? இப்போ அந்த தர்காவையான் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ தர்காவுக்கு போனால் கயிறு கட்டுவாங்க, தாய்த்து மயில் வச்சு ஓதுவாங்க, இது எதுவுமே அந்த கிடையாது, எதுவுமே கிடையாது. நான்வெஜ்ஜும் சாப்பிடக்கூடாது, போயிட்டு வந்த பிறகும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, போகிறதுக்கு முன்னாடி நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அப்போ அது எந்த இடம், புனிதமான இடம். ஒரு மகான் வந்து ஜீவசமாதியாக இருக்கார், அவர் ஜீவசமாதி ஆகும்போது மழை பெய்யுது, அந்த மழையிலேருந்து அந்த மகானை காப்பாற்றணும்னு நாகம் வந்து படம் எடுத்து நிற்குது, அவ்வளோ வைப்ரேஷனான இடம். அப்போது நம்ம சொல்லக்கூடிய கோயில்களும் எப்படின்னா, இதை மாதிரி செலக்ட் பண்ணி எங்கே போனால் வாழ்க்கை மாறுமோ அதை தான் நம்ம ஒரு வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு கோவிலுமே மிகப்பெரிய மாற்றத்தை போயிட்டு வந்தால் நடக்கும். ஏன் எதுக்குன்னே கேள்வி கேட்காதீங்க, போங்க, நடக்கும். இப்போ பண பிரச்சனையில் இருக்கிறவங்க அந்த தர்காவுக்கு போயிட்டு வந்தால், தர்காவுக்கு கிட்டத்தட்ட நேற்று மட்டும் 2500 பேர் போயிருக்காங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு. அங்கே நண்பர் ஃபோன் பண்ணி சொன்னார், 2500 பேர் இன்றைக்கி வந்து போனாங்க அப்படின்னு. அண்மையில் நீங்கள் வந்து சொன்ன அந்த திருப்போரூர் முருகன் கோவில், நான் கூட போயிட்டு வந்தேன், பார்த்தா உங்களுடைய பதிவு, நீங்கள் சொன்ன விஷயத்தை வச்சு ஏகப்பட்ட மக்கள் கரெக்டாக அந்த 8:20 கோவிலுக்கு வந்து நிறைய பேர் 8:20 நான் போயிட்டு, உண்மையிலே திருப்போரூர் முருகன்கிட்ட நான் போயிட்டு 8:20 விளக்கு ஏற்றினேன், 6 வாரம் ஏற்றினேன், 7வது வாரம் எனக்கு இடமே வாங்கி கொடுத்துட்டாரு முருகன். ஏன் அந்த 8:20 ஏற்ற சொல்கிறேன்,
நீங்கள் முருகனை போய் எட்டிறதுக்கு திருப்பூரில் பாருங்கள். நீங்கள் முருகனை போய் செவ்வாய்க்கிழமை சூரியன் அஸ்தமனமானதுக்கப்புறம் பாருங்கள், வீட்டுக்கு வந்தவுடனே ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த விஷயத்தை தான் நான் பதிவிடுறேன். இப்போ கூட நான் என்ன சொல்லியிருக்கேன், கோயிலுக்கு போனால் வாழ்க்கை மாறும். கண்டிப்பாக சரபேஸ்வரர் போயிட்டு இந்த ஆயுஷ்மான் யோகம் துருவம் யோகத்தில் பிறந்தவங்க சரபேஸ்வரர் பூஜைக்கு போகும்போது நிச்சயமாக பிரச்சனை தீரும். இது வந்து பரிகார முறை, இங்கே போனால் பிரச்சனை மாறிடுன்ட்டு நான் போயிட்டு நான் வந்து கண்டுபிடிச்சிட்டு வரல, ஆல்ரெடி சொன்ன விஷயம். இது மறைஞ்சி போச்சு, செதஞ்சி போச்சு, அதை தேடி கண்டுபிடிச்சி எந்தெந்த பிரச்சனைக்கு எங்கெங்கே போனால் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும்ன்ட்டு நம்ம வந்து தொடர்ந்து அதையே வேலையாக செஞ்சிட்டு இருக்கிறதுனால நான் நினச்சி. இப்போது ஆன்மீகத்தில் ஒருத்தருக்கும் நாட்டமே இல்லை, பயங்கர டேலண்டான பர்சன், நாலேஜபிளான பர்சன், ரீசனான ஒரு மனுஷன், எது எடுத்தாலும் லா பேசுவார், கரெக்டாக இருப்பார்னா அவர் இப்போது ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்திருக்கார், துருவ யோகத்தில் பிறந்திருக்காருன்னா அவருக்கும் வேலையில் பிரச்சனை தான். அவர் சரபேஸ்வரர்கிட்ட போனார்னா நிச்சயமாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. ஆனால் 1.5 வருஷம் பிரச்சனை ஓடும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு பைபாஸில், அடுத்த பஞ்சர் கடைக்கு 100 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா அந்த 100 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு என்ன வழி, ஒன்று ஸ்டெப்னி மாற்றணும். ஸ்டெப்னியே இல்லை, அதே வண்டி டயர் தானா, பக்கத்தில் பெட்ரோல் பங்க்கில் என்ன பண்ணோம், காற்றடிச்சிட்டு போகணும். இப்போ டியூப்லெஸ் டயர் சார், நான் காற்றுலே ஓட்டலாமா 6 மாதம்னு கேட்கக்கூடாது, காத்தடிச்சின்னு அடுத்த 100 கிலோமீட்டருக்கு பயணிக்கிறதுக்கு தான் இந்த பரிகாரம் வேலை செய்யும். ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்துட்டேன், துருவம் யோகத்தில் பிறந்துட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி நிச்சயமாக எனக்கு வேலையில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வேலை விட்டு போயிடுச்சு, வேலையில் தூக்கி ப்ரமோஷன் மாற்றி போட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, சரபேஸ்வரர் மாடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரர், ஏன் இந்த மாடம்பாக்கத்தை ரெஃபர் பண்ணுறேன், ஏன் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய குறுங்காலீஸ்வரரை ரெஃபர் பண்ணுறேன்னா, இங்கே சரபேஸ்வரருக்கு பிரசித்தி பெற்ற இடம். இந்த சரபேஸ்வரர் நிச்சயமாக 200% என்ன பண்ணுவார்னா, காத்தடித்து அந்த 1.5 வருஷத்தை ஓட்டிடுவார், பெரிய அனுகிரகத்தை வழங்கிடுவார். இதுதான் உண்மை. ஓகே சார், இப்போ வந்துட்டு இந்த யோகத்தில் இந்த ராசிக்காரர்கள் இந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இந்த ஒரு யோகம் இருக்கும் அப்படின்ற மாதிரியா, இல்லை நம்ம பிறக்கும் போதே இந்த யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து? யோகம்னா என்னென்னா, நீங்கள் பிறக்கும்பொழுது சூரியன் ஒரு மாதத்தில் இருப்பார். இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஐப்பசி மாதம் பிறக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நீச்சம், தந்தையால் ஆதாயம் இல்லை, இப்படிலாம் பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. உங்கள் ஐப்பசி மாதம் பிறந்தால் துலாத்தில் சூரியன் இருப்பார், கார்த்திகை மாதம் பிறந்தால் சூரியன் வந்து எங்கே இருப்பார்னா விருச்சகத்தில் இருப்பார். இப்போ நீங்கள் ஒரு மாதத்தில் பிறந்திருக்கீங்க, நீங்கள் ஒரு ராசியில் பிறந்திருப்பீங்க, மீன ராசி, மேஷ ராசி, ரிஷப ராசி, நல்லா கேட்டுக்கணும். இப்போ உங்கள் ராசிக்கும் நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்துக்கும் இடைவெளி இருக்குல்ல, அந்த இந்த ரெண்டு இடைவெளியையும் கணக்கிட்டால் ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை வச்சு நீங்கள் என்ன யோகம்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. தமிழ் மாதத்தில் ஒருத்தவங்க புரட்டாசி மாதத்தில் பிறந்திருக்காங்க, பிறந்த ராசி வந்து கும்பராசி அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதத்துலேருந்து அந்த கும்பராசி வரைக்கும் இருக்கக்கூடிய சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி அது எவ்வளோ டிகிரி வருதுன்னு பார்த்து அதுக்குண்டான யோகம் என்ன அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. அந்த யோகம் மிகப்பெரிய அளவில் ரோல் மாடல் பண்ணும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும். நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். அப்போ இந்த துருவ யோகம் ஆயுஷ்மான் யோகம் நிச்சயமாக பார்த்து உஷாராக இருந்துக்கணும். அடுத்த 1.5 வருஷத்துக்கு வேலையில் கம்முன்னு இருப்பாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, 1.5 வருஷம் சைலண்டாக இருந்திருப்பார், திடீர்னு கோவம் வந்து ஹெட் ஆஃபீஸில் பாஸ்கிட்ட சண்டை போட்டு போயிடுவார். அதுக்கெலாம் ஒரே வழி, சரபேஸ்வரர் நிச்சயமாக பயங்கர பவர்ஃபுல்லான கடவுள். மக்கள் இன்னொரு விஷயத்த நான் அடிக்கடி எல்லா வீடியோலாம் சொல்கிறேன், ஒரு கயிறு கட்டினா 405 நாள் தான் அதோடைய வேலிடிட்டி, அதுக்கப்புறம் நெகட்டிவாக வேலை செய்யும். அந்த 405 நாளுக்குள்ளே முடிவெட்டுற கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா அதை அவுத்து போட்டணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் கயிறு கட்டியிருக்கேன், இது எப்போ கட்டினோன்னா நேற்று மாலை எங்கள் அப்பா வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு கொடுத்தாரு, வாங்கி கட்டினேன். இதை கரெக்டாக 1 வீக் வச்சுருப்பேன், அவுத்து போட்டுருவேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்தமாதிரி மாடம்பாக்கம் சிவன் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு சரபேஸ்வரர் பூஜை முடிஞ்ச பிறகு இந்த ரக்ஷை கட்டுவாங்க, இதை யார் வேணாலும் நீங்கள் கட்டிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. முடிவெட்டுற கடைக்கு உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா அவுத்து போட்டுருங்க. இல்லை சார், இந்த கயிறு 1 மாதமாச்சும் என் கூடவே இருக்கணும் அப்படின்னு தான் அப்படின்லாம் இருப்பாங்க, அதுக்காகவே முடியை வெட்டாமல் வளர்க்குறவங்களாம் இருப்பாங்க, அப்படி இருந்தால் இருந்துக்குங்க, அதில் வந்து மாற்றம் இல்லை. ஆனால் முடிவெட்டுற கடைக்கு போயிட்டு வந்தால் கயிறை கட் பண்ணிடணும். என்ன ரீசன் சார் அது?
ஒரு முடிவெற்ற கடைக்கு போயிட்டு வந்தா அந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த கயிறு இருக்கு. முடிவெற்ற கடையில கத்திரிக்கோளும் சீப்பும் குளத்தங்கரைங்களுக்கு காரியம் செய்ய எடுத்துட்டு போவாங்க. ஒருத்தவங்க டெத் ஆயிட்டாங்கன்னா குளத்தங்கரையில ஷேவ் பண்றதுக்கு மீசை எடுக்க என்ன எடுத்துட்டு போவாங்கன்னா அந்த கத்திரிக்கோளும் கத்தியும் எடுத்துட்டு போவோம். அதே கத்திரிக்கோளும் கத்தியும் உங்களுடைய தலையில படு வைக்கும் பொழுது உங்க பாடி நெகட்டிவா மாறும். உங்க பாடி மேல இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் நெகட்டிவா மாறும். இதுதான் உண்மை. அதனால அந்த கயிறை கட்டி போட்டு. ஓகே சார், இப்போ வந்துட்டு இந்தந்த யோகத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய தொழிலில் பிரச்சனை வரும்னு சொன்னீங்க. எந்தெந்த யோகத்தில் பிறந்தா அவங்களுடைய வாழ்க்கை நம்ம சொல்கிற மாதிரி ஜாக்பாட் அடிக்கும், இல்லை ராசி வந்து உச்சத்தில் இருக்கும், ராஜயோகமாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, எந்த யோகத்தில் பிறந்தா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும்? ரெண்டு யோகம் நம்ம வந்து பிரச்சனை சொல்லிட்டோம். ஆமாம், இன்னும் ஒரு ரெண்டு யோகம் யோகத்தையும் சொல்லிவிடுவோம். இப்போ யோகமான காலகட்டம் யாருக்கு தெரியுமா? வீட்டில் படுத்துட்டு இருப்பார், வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும், வேலைக்கே போக மாட்டான், இவன் உருப்படவே மாட்டான்னுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா டிப்டாப்பாக காலையில் 7 மணிக்கெல்லாம் வேலை கிளம்பி போவார். திருதி என்ற ஒரு யோகத்தில் பிறந்தவர்கள், மகேந்திரம் இல்லை ஐந்திரம் என சொல்லக்கூடிய யோகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அமைப்பு உண்டு. மகேந்திரனும் சொல்லலாம், ஐந்திரனும் சொல்லலாம், இல்லைனா திருதி யோகம். இந்த யோகத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ அடே சும்மா எங்கே போயிட்டு அப்படியே அப்ளை பண்ணாலும் வேலை கிடச்சிடும். எப்பவுமே முன்னோர்கள் ஒன்று வச்சுருக்காங்க, ஒருத்தவங்களுக்கு ப்ளஸ்ன்னா இன்னொருத்தவங்களுக்கு மைனஸ், அப் அண்ட் டவுன் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கும். நார்த்தில் ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னா சவுத்தில் ஒருத்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுதுன்னு அர்த்தம். இதுதான் இறைவனுடைய சூட்சம். நான் இது பெரிய விஷயத்த சிம்பிளாக சொல்கிறதுனால சில பேருக்கு புரியாது. ஒரு ரெண்டு யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைக்கு பிரச்சனை இருக்குதுன்னா இறைவன் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணோம்ல, ஃபில் பண்ணோம்ல, அப்போ ரெண்டு பேருக்கு என்னத்தது பண்ணுவாருன்னா யோகா வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு. அவ்வளோதான் விஷயம், இதுதான் உண்மை. இந்த சூட்சம் தெரிஞ்சால் ஜோதிடம் ஈஸியாக புரியும். கண்டிப்பாக கண்டிப்பாக சார், இந்த யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பின்னால் வந்து இவ்வளோ பெரிய சூட்சமங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றது நீங்கள் சொல்லும்போது தெரிஞ்சது. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார்.